ஹலோ ஃபீஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக லன்ச் முடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ரைஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயினாக கட் பண்ணுறது என்னென்னலாம் பார்த்துக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி. டொமேட்டோவை பார்த்தீங்கன்னா நான் இந்த வணக்கிற வேலையே ஆகாது, ஸோ மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்குவேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சீக்கிரம் வணங்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ நான் டைரெக்டாக குக்கர்லேயே வைக்கிறேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங்க்கு அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டார், அது வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய பேருக்குல ரெண்டே ரெண்டு பேருக்கு செய்கிறனால ஒரே ஒரு சின்ன பட்டை, அதுக்கப்புறம் வந்து 2 கிராம் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ சாரி, கரெக்டாக வந்திருக்காது. ஸோ இது ரெண்டை மட்டும் போட்டு நல்லா வந்து அந்த ஆனியன் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதையுமே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை, அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ பியூரி, டொமேட்டோவை வந்து மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தல தக்காளியை, அதை நான் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு தேவையான மசாலா இதெல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஏன்னா 2 பேருக்கு தான் சமைக்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கேன். ஏன்னா வந்து காரம் அதிகமாக எடுத்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போகணும். அப்போ தான் வந்து இந்த சாப்பிட்றப்போ வந்து நெஞ்சகரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்டாக வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சால்ட்டு வந்து லைட்டாக தான் ஏதாவது இந்த ஆம்லேட்டுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ 1:2 ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்படி ரைஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா 1:2 ரேஷியோவில் தான் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாப்பாடு வந்து லைட்டாக குழஞ்சா நல்லாயிருக்கும். அதனால் வந்து 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 1 விசில் 2 விசில் எக்ஸ்ட்ராவாக நான் விடுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தக்காளி சாப்பாடு குழஞ்சு நல்லா வரும். அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து புதினா போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதினாவும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்போ ஃப்ளேவரு. ஸோ இறக்குனதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து மாடரேட்டாக வச்சுக்கிறேன். அதில் வந்து கீ போட்டு அதுக்கு 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கீ லைட்டாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த கீயோட ஃப்ளேவர் வந்து சாப்பாடோட வந்து செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா அரோமா கொடுக்கும், ஸ்மெல்லு நல்லா கொடுத்து ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக வந்து நம்மளோட ஈஸியாக ஹோம் மேக்கருக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கிற அளவுக்கு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம். ரொம்பலாம் இல்லை, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1/2 ஹவரில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.